தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெல்லும் என்று இலக்கிய பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் உறுதிபட தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இந்தியா கூட்டணியின் திமுக தென்காசி மக்களவை தொகுதி வேட்பாளர் ஸ்ரீகுமாரை ஆதரித்து இலக்கிய பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் பிரச்சாரம் மேற்கொண்டார். பாஜகவினர் சாமியாராகிவிட்டு மாமியார் வீட்டுக்கு போன மாதிரி சம்பந்தம் இல்லாமல் கட்சித்தீவு பிரச்சனையை பேசுவதாக அவர் சாடினார். திமுக 40-40 தொகுதியில் வெல்லும், 40 எண்கள் இல்லை, நாங்கள் தோற்பதும் இல்லை. பிஜேபி கட்சிக்கு செல்வாக்கு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து, ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை அடுத்த கைக்குறிச்சியில் வாக்கு சேகரித்த போது கார்த்தி சிதம்பரம் ஒரு பெண்மணி வைத்திருந்த கை குழந்தையை தூக்கி தோளில் போட்டு தாளாட்டி கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தது பெண்களிடம் வரவேற்பை பெற்றது. 10 காலம் பிரதமர் மோடி ஆட்சியில் அரிசி, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கேஸ் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு குறித்து பொதுமக்களிடம் பட்டியலிட்டு அமைச்சர் ஏவா வேலு வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சி என் அண்ணாதுரையை ஆதரித்து கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம், காஞ்சி, இறையூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நான் எங்கேயாவது பிரச்சாரத்துக்கு போய் ஏமா 1000 தான் கட்டின செய்ய உடனே செல்லு தூக்கி கேட்டது என் மெசேஜ் வந்துட்டான். அந்த மாதத்துக்குரிய பணம் கொஞ்சம் சொல்ற சகோதரிகளை, யாருக்காவது தகுதி இருந்து விடுபட்டிருந்தால், எலெக்ஷன் முடிச்ச உடனே எம்எல்ஏ கிட்ட மனுஷன் கொடுங்க, இந்த பணத்தை வாங்கி கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு என்பதை நான் தெரிவித்துள்ளேன். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1000 ரூபாய் கிடைக்காதவர்களுக்கு தேர்தலுக்கும் பின் முகாம் நடத்தி குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் என திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரித்தார். வேலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பணமடங்கி, கீழ்முட்டுக்கூர், அண்ணாங்குடி, ஜாப்ராபேட்டை, வஞ்சூர் சுற்று வட்டாரத்தில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். 10 கார், 10 வீடு இருந்தாலும் சந்தோஷமாக வாழ முடியாது, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும் என இயக்குனர் தங்கர் பச்சான் மணமக்களுக்கு கூறிய அறிவுரை கூறினார். கடலூர் தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாமக வேட்பாளராக தங்கர் பச்சான் போட்டியிடுகிறார். இவர் திருவந்திபுரம் பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்தபோது புதுமண தம்பதியினர் திருமண மண்டபத்தை விட்டு வெளியில் வந்தனர். அவர்களிடம் சென்று தங்கர் பச்சான் தனக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். தம்பி தப்பு பண்ணிட்டா நீங்க போய் முதல்ல பேசணும், புரியுதா? அவரு தப்புன்னா நீங்க போய் முதல்ல பேசணும். 10 நிமிஷத்துக்கு மேல கோபத்தை வளர்க்காதீங்க, புரியுதா? இது இருந்தா போதும், கூடு தண்ணி இருந்தாலும் இல்லாட்டாலும் மகிழ்ச்சியா வாழலாம். நீங்க 10 கார் வச்சிருந்தாலும் 10 வீடு வச்சிருந்தாலும் மகிழ்ச்சியா வாழ முடியாது, புரியுதா? இது விட்டு கொடுக்கறது வேணும். இன்னைக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ஓய்வு பெற்ற IAS சசிகாந்த் போட்டியிடுகிறார். இவர் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். அந்த வகையில் பூவிருந்தவள்ளி கிழக்கு ஒன்றியத்தில் திறந்த வானில் நின்று வாக்கு சேகரித்த ஆள் உயர ரோஜா மாலை, துளசி மாலை அணிவித்து, மேலத்தாளங்கள் முழங்க, பட்டாசு வெடித்து உற்சாகமாக வரவேற்றனர். மகளிர்களுக்கு நன்றி, நன்றி அம்மா, நன்றி, நன்றி. தலைவர் கலைஞர் நிர்மாணம் மஞ்சள் நிறுத்தி மாலை அணிவித்து தன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்திருக்கிற காட்டுப்பாக்கம் கலைக்கழகத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த கொள்கிறோம். பி ஜி கிருஷ்ணன் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார். ஸ்ரீதர் அவர்கள், நமது சின்னம் கை சின்னம், நமது சின்னம் கை சின்னம், நமது சின்னம் கை சின்னம், நமது சின்னம் கை சின்னம், நமது சின்னம் கை சின்னம். ராகுல் காந்தியால் அடையாளம் காட்டு.
சென்னை எழும்பூர் பகுதியில் தேமுதிகவின் மத்திய சென்னை வேட்பாளர் பார்த்தசாரதிக்கு ஆதரவாக நடிகர் மீசை ராஜேந்திரன் ஆட்டோவில் வீதி வீதியாக சென்று மக்களிடம் வாக்கு கேட்டார். தொடர்ந்து தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி தொண்டர்களுக்கு சமோசா வாங்கி கொடுத்து தானும் சாப்பிட்டார். பின்னர் சன் நியூஸ் சேனலுக்கு அவர் பிரத்யேகமாக அளித்த பேட்டியில், அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரை மிரட்டப்பட்டதாக தெரிவித்தார். ஜனநாயக முறைப்படி தேர்தலில் நிற்பவர்களை மிரட்டுவது தவறு என்றும், இதனை மோடி திருத்திக் கொள்ளாவிட்டால் தண்டிக்கப்படுவார் எனவும் அவர் கூறினார். அப்படின்றது ஒரு சாதாரண எங்களை போன்ற மண்டலாம் மிரட்டினாலும் எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, மிரட்டவும் முடியாது. தலைமையை வந்து விமர்சனம் செய்கிறாங்க. இப்போ எடப்பாடியோ இல்லை எங்கள் கழக போச்சார் திருமதி பிரேமலதா விஜயகாந்தியோ அவங்க மிரட்டுறன்னு தகவல் எனக்கு வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா தேர்தல்ன்றது வந்து ஒரு ஜனநாயக முறையில் யார் வேணால் போட்டிடலாம். அது அவங்க ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பம். அதை தடுப்பதற்கு யாருக்கும் சுதந்திரம் கிடையாது, உரிமையே கிடையாது. இது வந்து மோடி வந்து தயவுசெய்து இதை திருத்திக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் தண்டிக்கப்படுவார். ராஜபாளையம் நகர பகுதியில் தென்காசி தொகுதி பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான ஜான் பாண்டியன் வாக்குகள் சேகரித்தார். அவருடன் கூட்டணி கட்சியினர் பங்கேற்று பரப்புரை மேற்கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.